ஹலோ காய்ஸ், பொதுவா நம்ம வீட்டுல வந்து காஃபி டீ வந்து தெரியாம கீழே கொட்டிட்டோம்னா அதை மறைக்கிறதுக்கு மேட் எடுத்து அது மேல போட்டு மேட்ச் பண்ணுவோம். ஆனா வெளிநாட்டுல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பெயிண்டிங் அடிச்சு தெரிக்க விட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி தாறுமாறா தெரிக்க விட்ட பெயிண்டிங் பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம். ஏன்னா இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். யாருக்கடா இன்ட்ரோவ? என்னடா அது, ஏதோ ஜுமான்ஜில வர மாதிரி இருக்கு இந்த ஸ்ட்ரீட்டு. ஆஹா, இப்படி இருந்த ஸ்ட்ரீட்டை தான் இப்படி மாத்தி வச்சுட்டானா? வேற லெவல் ஆர்டிஸ்டா இருக்கானே இவன். யாருன்னு தெரிஞ்சா நம்ம வீட்லயும் கொண்டு வந்து பெயிண்ட் அடிக்க சொல்லலாம். போடு, பில்டிங்ல என்ன வேற லெவல் எமோஷனல் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி அங்க ஒண்ணுமே இல்ல, எம்டியா இருந்திருக்கு. வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன்ரா. ஆனா இதை உரையறதுக்கு அவனுக்கு எவ்வளவு பெயிண்டிங், எவ்வளவு நாள் செலவாயிருக்கும். உண்மையிலேயே ஆர்டிஸ்டுக்கு கிரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தா போதாது, பொறுமையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெரியுது. என்னடா அது, மலையில் இருக்க பில்டிங் எல்லாத்துக்குமே வந்து கலர் அடிச்சு வச்சிருக்கான். இதை மட்டும் டைரக்டர் சங்கர் பார்த்தாருன்னா அவ்வளவுதான், உடனே கூட்டு வந்து என் படத்துக்கு இந்த மாதிரி அடிச்சு கொடுறான்னு கூட்டு வந்துருவாரு. என்னடாது, ஹாரி பாட்டர்ல வர மாதிரி பில்டிங்கா இருக்கு. ஆஹா, இந்த சப்ப பில்டிங்க தான் இப்படி வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷனாட்ட கொண்டு வந்துட்டானா? எங்கேயோ போயிட்டீங்க. கலர் பென்சில்ல கேட்டா இது கூட நல்ல கிரியேட்டிவிட்டியா இருக்கு. ஆனா லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் பாத்தாங்கன்னா உடனே இந்த பென்சில் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடமுடிப்பாங்க. இது என்னது, பைப்புக்குள்ள இருந்து சூப்பர் மேரியா வராரா? போடு, எவனும் 90s கிட் போல. அதான் பார்த்தோன்னே சூப்பர் மேரியா ஞாபகம் வந்து அதை வரைஞ்சு வச்சிருக்கான். கலக்குங்க. என்னடா இந்த பைப்ல இருந்து ஏதோ மைண்ட் கிராஃப்ட் செங்கலாட்டம் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே பெயிண்டிங்கா இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்கானான்னு தெரியல. ஆனா ஒரு வெறித்தனமான கேமர்னு மட்டும் தெரியுது. என்னடா அது, இது அந்த கார்ட்டூன்ல வர மஞ்சள் கலர் கேரக்டர் ஆச்சு. இப்படி நசுங்கி சட்னி ஆயிடுச்சு. இதை ரோட்ல போறோம் பார்த்தானா அவ்வளவுதான், ஏதோ நம்ம தான் வண்டி ஓட்டி சட்னி ஆக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தேகப்படுவான். அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கு. இந்த சின்ன சின்ன பில்டிங்காட்ட இருக்கிறத வச்சு சேர்த்திட்டான். இது கூட நல்லா இருக்கே. இங்க என்ன நடக்குது, பாக்மேன் வந்து டிராபிக் இதை முழுங்குதா? பரவாயில்லையே, அழிஞ்சு போற லைனை வந்து இப்படி மேட்ச் பண்ணிட்டான். நம்ம என்னடா எக்ஸாம்ல இசு வாசு போட்டு எழுதிட்டு இருப்போம், இங்க பரவாயில்ல ஒரு கேமை வச்சு மேட்ச் பண்ணிட்டான். என்னடாது, ஒரு பொண்ணு உள்ள இருந்து பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு, அது இங்க ஒரு ஆன்டி பாத்துட்டு இருக்கே. ஓ, அழிஞ்சு போற பெயிண்ட் தான் இப்படி வந்து மேட்ச் பண்ணிருக்கானா? எது அந்த கிராஃபிட்டி பெயிண்ட், எது வந்து அழிஞ்சு போற பெயிண்ட்னே கண்டுபிடிக்க முடியல. சூப்பரா இருக்கு இந்த 3D பெயிண்டிங் எல்லாம். செவுத்துல கிராக் விழுந்திருக்கு, அது ஸ்பைடர்மேன் புடிச்சிட்டு போறாரா? என்னடா இத்தனோண்டு கிராக் தான் விழுந்துச்சு, அதுல வேற லெவல் கிரியேட்டிவிட்டிக்கு உருவாக்கி இருக்கீங்க. நடத்துங்க நடத்துங்க. இது என்னது, ரோட்ல வந்து குளினோன்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். இது தெரியாம எல்லாம் சைட்ல போயிட்டு இருக்கானுங்களா? எவனோ குசும்புக்கார பெயிண்ட் ராட் இருக்கு, அதான் இப்படி நடு ரோட்ல காமெடி பண்ணிட்டான். என்னடாது, இந்த ஆன்டி ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணியெல்லாம். ஓ, அங்க போற ஒரு பைப்பை தான் ஃபேஸ் அட்டா உறஞ்சி வச்சு மேட்ச் பண்ணிருக்கானா? இதை பார்த்து நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். என்னடாது, சியர் கேர்ள் வந்து ரெண்டு புள்ள வச்சு டான்ஸ் ஆடுது, ரோட்ல முளைச்சிக்கிட்டு இருக்க புள்ள கூட இவனுங்க விட்டு வைக்கல, அங்கேயும் கிரியேட்டிவிட்டியே இறக்கி இருக்கானுங்க. வெறித்தனம். என்னங்க இது, பில்டிங்ல ஏதோ டைட்டானிக் கப்பலாட்ட வருது, பார்த்து உள்ள ரோஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஏறிகிற போறான். யாரா அந்த அம்மா? ஓ, உடஞ்சு போன செவத்திலேயே வந்து இவன் சென்டர்ல உறஞ்சி ஏதோ பயங்கரமான பெயிண்டிங் ஆட்ட உருவாக்கி இருக்கானே. இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எதை பார்த்தாலும் ஒரு கலை கண்ணோட பாப்பாங்கங்குவாங்க. அந்த கண்ணை வச்சுதான் இதை பார்த்திருப்போம் போல. யாரும் அந்த அம்மா, பெயிண்ட் அப்படியே தூக்குது, வேற லெவல் 3D பெயிண்டிங்கா இருக்கு. எது உண்மையான பெயிண்ட், எது உறஞ்சதுனே என்னால் கண்டே பிடிக்க முடியல கைஸ். என்னடாவது, இந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து இரும்புதா? ஓ, கையில சிகரெட் ஆட்ட ஏதோ இருக்கு. போடு, சோசியல் மெசேஜோட வந்து 3D பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க. 3D 4D எல்லா டியும் கலந்து விட்ட மாதிரி ஒரு டிராயிங்கா இருக்கே. இந்த டிராயிங்க ஒரு சிகரெட் கடை பக்கத்துல உறஞ்சி வச்சிருந்தானா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இது என்னது, பில்டிங் ஃபுல்லா ஒரு சுவிட்ச் ஆட் இருக்கு, ஆனு ஆஃபா. இதை பார்த்தா மன்மதன் படத்துல வந்து சிம்பு ஒரு செவுத்து மேல அப்படியே பறப்பாரு அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஏலியன் வந்து குப்பை பெருக்கிட்டு இருக்கு. சரி, மனுஷங்க தான் ஏரியாவை வந்து சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏலியன்ஸாச்சும் வந்து சுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக அக்கறையோட உறஞ்சி வச்சிருக்கான். சான்ஸே இல்ல. பில்டிங் குள்ள இருந்து ஏதோ ஒரு ரேஸ் காராட்ட வருது. ஓ, இது காரே இல்ல, பெயிண்டிங் தான் இப்படி உறஞ்சி வச்சிருக்கானா? இதை மட்டும் விண்டீசல் பார்த்தாருன்னா உண்மையான காரு நினைச்சு ஏறி உட்காந்துருவாரு. இங்க பாருறா ரக்கையாட்ட போட்டு வச்சிருக்கானுங்க. இதை மட்டும் லிட்டில் பிரின்சஸ் பாத்துச்சுன்னா போட்டோ எடுக்க சொல்லி அடம் பிடிக்குமே. இது என்ன கொடூரமா இருக்கு. ஆஹா, ஆறு போயிட்டு இருக்கு, அதுல இருந்து கைய வந்து வர மாதிரி போட்டிருக்கானுங்க. இதை திடீர்னு பார்த்தா பயந்துட மாட்டானுங்க. என்னடா செயினி ஸ்கூல் பொண்ணாட்டு இருக்கு, என்ன ஒரிஜினல் செயின் வந்து அந்த செயினோட கனெக்ட் ஆகுதா? ஒண்ணுமே புரியலையே. சரி, செயினி எங்க கனெக்ட் ஆனா நம்மளுக்கு என்ன? இந்த அனிமே கேரக்டராட் இருக்கிறது நல்லா இருக்குல்ல. அணில் வந்து ஒரு சொட்டு தண்ணிக்காக ஆண் வாய பழகுது. ஓ, அணிலு அந்த தண்ணி ரெண்டுமே பெயிண்டா? நான் கூட உண்மையா இந்த பைப்ல இருந்து வருதுன்னு நினைச்சிட்டேன். டக்குன்னு பார்த்தா நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிடுறானுங்க. கன்ஃபியூஸ் பண்றது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி போல. பில்டிங் அப்படியே ஸ்லைட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே பெயிண்டிங் தான் நினைக்கிறேன். அப்படி ஆப்டிக்கல் இல்யூஷனாட்ட உறஞ்சி வச்சிருக்காங்க. மஷ்ரூம் மண்டை நாட்டு இருக்கான். ஓ, செடிதான் வந்து கீழே ஒரு மூஞ்சி வரைஞ்சி வச்சிருக்கானுங்களா? எப்படி எல்லாம் ட்ரிக்ஸா நம்மள வந்து ஏமாத்துறானுங்க. என்னது இது, சிங்கமே பின்னாடி இருக்கு. சிங்கமே ஒரு பெயிண்டிங் தானா? பாக்கறதுக்கு ஏதோ உண்மையான கம்பிக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எவனாச்சும் இந்த சந்து பக்கம் வந்தானா அவ்வளவுதான் பார்த்து பயந்துருவான். யாருமா நீ பில்டிங் மேல நடந்துகிட்டு இருக்க? ஆக்சுவலா இந்த பில்டிங் ஃபுல்லா பெயிண்ட் தான் நினைக்கிறேன், ஏன்னா பார்த்தாவே காட்டுன்னு தெரியுது. ஆனா இந்த பொண்ணு மட்டும் காட்டுன்னு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சைக்கிள் மேல ரெண்டு குழந்தைங்க உட்காந்துருக்கு. சைக்கிள் நிறுத்திட்டு போன 2 செகண்ட் கேப்ல இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியை வரைஞ்சி வச்சிட்டானே. இனிமே இந்த சைக்கிளை எடுக்கிறதுக்கு எப்படி மனசு வரும்? இவனுங்க யாரா?
உடஞ்சி போன பில்டிங் மேல நின்னு பாத்துட்டு இருக்கானுங்களா? இல்ல இல்ல, இது எல்லாமே பெயிண்ட் தான் இருக்கு. இவனுங்கதான் ஓவரா ரியாக்ஷன் கொடுத்து ஃபன் பண்ணிருக்கானுங்க. யாருப்பாது? ஜான் விக், அதாவது மேட்ரிக்ஸ். அந்த புல்லட் நிறுத்துற சீனை இங்க வரைஞ்சி வச்சு ஃபன் பண்ணிருக்காங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. பிஃபோர் ஒண்ணுமே இல்ல, ஆப்டர் என்னடா இங்க ஒருத்தன் வாட்ச் கடையை போட்டு வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் இதை கட்டையாதான் பாக்கணும்னு தோணிருக்கும், ஆனா இவனுக்கு மட்டும் ஒரு வாட்ச் கடை மாதிரி பாக்கணும்னு தோணிருக்கு. ஒருவேளை இதை பெயிண்ட் பண்ணவனே வாட்ச் கடையில தான் வேலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஏதோ டிரான்ஸ்பார்மரா இருக்கே, ஆப்டர் கொக்காட்ட உறஞ்சி வச்சிருக்கான். கொக்கு பரப்பர பாட்டு பாத்துருப்பான் போல, உடனே கிரியேட்டிவிட்டிய காட்டிட்டான். பிஃபோர் வெறும் பைப்பு, ஆப்டர் ஓ சாக்ஸோபோன் ஊதுறானா, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அந்த பாட்டை நினைக்கிறேன். ஆஃப்டர் இது என்ன, ஏதோ சைனீஸ் பொண்ணு மாதிரி உறஞ்சி வச்சிருக்கான். நிறைய சைனீஸ் கார்ட்டூனு ஹென்டாய் பாப்பான் போல. பிஃபோர் ஒண்ணுமே இல்ல, ஆஃப்டர் ஓடு சார்லி சாப்ளனே உறஞ்சி வச்சிட்டான். எப்படிதான் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறானுங்களோ தெரியல. பிஃபோர் வெறும் கல்லு உடஞ்சு போச்சு. ஆஃப்டர் பாடுறா ஐஸ் கட்டியில ஏதோ கரடி வந்து ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊர் ரோட்லயும் உறஞ்சி வச்சா சூப்பரா இருக்கும். பிஃபோர் என்னமோ ஓட்டையா இருக்கு. ஆஃப்டர் என்னது இது, ஏதோ பூச்சி போக்கிமானாட்ட உறஞ்சி வச்சிருக்கான், போக்கிமேன் ஃபேன் போல. பிஃபோர் ஏதோ சாக்கடை. ஆஃப்டர் ஏதோ கிளாடியேட்டரோட ஹெல்மெட்டாட்ட உறஞ்சிருக்கான், எவனாச்சும் உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பாத்திர போறான். பிஃபோர் வெறும் கட்டை. ஆஃப்டர் ஏதோ நண்டாட்ட உறஞ்சி வச்சிருக்கான், இது மேல எவனாச்சும் உட்காரணும்னு நினைச்சா அவ்வளவுதான் நண்டு கடிச்சு வச்சிரும். பிஃபோர் ஏதோ மீட்ராட் இருக்கு. ஆஃப்டர் பாடி பில்டிங் ஜிம்னாஸ்டிக்ல பண்ற மாதிரி உறஞ்சிருக்கு, சரி இதை பார்த்து மோட்டிவேட் ஆகி ஒர்க் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். பிஃபோர் வெறும் கட்டை. ஆஃப்டர் என்னது முதலை வந்துருச்சு, இதை மட்டும் பேர் கில்ஸ் பார்த்தாருன்னா உடனடியா வேட்டையாடிடுவாரு. பிஃபோர் வெறும் பைப்பு. ஆஃப்டர் பலூன் கட்டி ஏதோ சின்ன குழந்தைங்க பொம்மையாட்ட ஆக்கிட்டாங்க, ஆனா யாரு வேலை இல்லாம இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. பிஃபோர் குப்பத்தொட்டி. ஆஃப்டர் என்னது ஏதோ படத்தோட வில்லனாட்ட ஆயிடுச்சு, குப்பத்தொட்டியில கூட ஒரு கிரியேட்டிவிட்டி, ஆனா நமக்கெல்லாம் என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது. என்னடாது கிங்காங் இங்க வந்து ஒட்டிட்டு இருக்கு, டீம் காங் சேர்ந்தவன் போல. காட்ஜிலாவை காணோம் அந்த எண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடாது சிலை யோயோ விளையாடிட்டு இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிலையை உருவாக்குனா அது அசால்ட்டா யோயோ கொடுத்து கலாச்சி விட்டானுங்களே, இதென்ன அதுக்கும் மேல சேவ் பண்ணிட்டு இருக்கு. இதை மட்டும் அந்த சிலை செஞ்சவன் பார்த்தா என்ன நினைப்பான், இங்க ஒரு குப்பத்தட்டி. என்ன இந்த ரெண்டுக்குமே வந்து ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருக்கான். சில பேர் ப்ரோ நீங்க கொடுக்குற ரியாக்ஷன் விட இங்க நிறைய ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லுவானுங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கிராஃபிட்டி ரிமூவல் ஹாட்லைன் 08003 கலர் அடிச்சு மறைச்சு வச்சிட்டான். எப்படி எல்லாம் அவங்களோட எதிர்ப்பை கிரியேட்டிவா என்ன ஐஸ்கிரீம் வந்து செவுத்துல இருக்கு, உடனே ஐஸ்கிரீம் உருவாக்கிட்டானுங்க. மரத்துக்குள்ள ரெண்டு கண்ணு இருக்கு, என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அந்த கண்ணு தான் இதா. பிஃபோர் வெறும் டியூப். ஆஃப்டர் யானை வந்துருச்சா, வரட்டும் வரட்டும். என்னது வெறும் ரோட்ல இருக்க கம்பத்தை வந்து ஆட்டின் குறைஞ்சு வச்சுக்கிட்டு ஏதோ கீ திறக்கிற மாதிரி போட்டிருக்கே, ஒருவேளை அவனோட கிரஷோட இதயத்தை திறக்கிற சாவியா இருக்குமோ? ஆனா அந்த கருமத்தை கடைசி வரைக்கும் அவனால திறக்கவே முடியாது. செப்டிக் டேங்க்ல இருந்து இன்னொரு மகளா வருது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முதலெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, எல்லா இடத்துலயும் உறஞ்சு வச்சிருக்கானுங்க. பில்டிங் மேல ரெண்டு வேலாட்டம் உறஞ்சு வச்சிருக்காங்க, ஒன்னு ப்ளூ வேலு இன்னொன்னு பிங்க் வேலா. பில்டிங் கீழே உறஞ்சது பார்த்தாதுன்ட்டு பில்டிங் மேலேயும் உறஞ்சு வச்சிருக்காங்க. 360 டிகிரி கவர் பண்றாங்களே. பிஃபோர் ஆஃப்டர் ரோபோவாட் ஆயிடுச்சு, ஆக்டோபஸ் மண்டைனாட் இருக்கான், அது நட்ரோட்ல சிறப்பு. ஓரியோவா திரும்பவும் டேங்க் வந்து ஓரியோ பிஸ்கட் மாதிரி உறஞ்சி வச்சிருக்கானே, கிட்டத்தட்ட இதை பார்த்தா பிஸ்கட் மாதிரி தான் இருக்கு, எவனாச்சும் பெரிய பிஸ்கட் நினைச்சு எடுத்து சாப்பிட போறான். லிட்டில் பிரின்சஸ் வந்து ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நிழல வச்சு 3D டிராயிங் போட்டுருக்கானுங்களே. இங்க என்ன ஆஃப் பாயில் போட்டு வச்சிருக்கான், ஒரு மூடிய கூட விட மாட்டானுங்களா, எல்லா இடத்துலயும் ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. இங்க என்ன ஏதோ புலியாட்ட உறஞ்சி வச்சிருக்காங்க, கிடைக்கிற கேப்லயெல்லாம் அவங்க வேலையை காட்டிடுறாங்க. என்ன வீடுரா இப்படி ஈன் சிரிச்சு
வச்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ பயங்கரமான விலங்காட்டு இருக்கு, இத திடீர்னு பார்த்தா ஏதோ உண்மையான விலங்கு மாதிரி இருக்கு, இப்படியாடா ரோட்ல போறவனை எல்லாம் பயமுறுத்தி வைப்பீங்க, ரெண்டு குச்சியாட்டு இருக்கிறது உடஞ்சிருச்சு, பார்த்தா சுமோ பிளேயர் வந்து உடஞ்சு வச்சுட்டான், கரெக்ட் தானே, யாராவன் எதையோ பிச்சுக்கிட்டு போறான், ஓ இதுல இருக்க ஒயரை பிச்சுக்கிட்டு போறானா, சூப்பர் தம்பி, அந்த டிஜே கேசட்டை இழுக்கிற மாதிரி உடஞ்சு வச்சிருக்கான், கார்ல இருக்க அழுக்க வச்சு ஏதோ ஒன்னு உடஞ்சு வச்சிருக்கானே, இவனுங்களை நம்பி காரை வெளியே பார்க் பண்ண முடியாதாட்டு இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்க எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் வேற ஒரு வீடியோட உங்களை பாக்குறேன் கைஸ், பாய்.